இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேலகிருஷ்ணன் புதூர் சுசீந்திரத்தில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலைமையில் கல்லூரி மாணவி காதலனுடன் போலீஸில் தஞ்சமடைந்திருக்கிறார். அவரை தங்களுடன் அழைத்து செல்ல பெற்றோர் நடத்திய பாச போராட்டம் வீணாக போனது. சுசீந்திரம் அக்கறை கருப்பசாமி கோவில் தெருவை சேர்ந்தவர். 20 வயதான அபிராமி. இவர் சுங்கான்கடை அருகே உள்ள ஒரு கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு பறக்கை அருகே உள்ள புல்லுவெளியை அடுத்த காமச்சன் பரப்பை சேர்ந்த 23 வயதான ஜெகதீஷ் என்பவர் அடிக்கடி வந்து செல்வார். இதில் மாணவிக்கும் ஜெகதீஷுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் காதலாக மாறியது. 2 பேரும் கடந்த 2 ஆண்டுகளாக தங்களுடைய காதலை வளர்த்து வந்தனர். இவருடைய காதல் விவகாரம் அபிராமியின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. அவர்கள் மகளை கண்டித்தனர். அத்துடன் மகளுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் செய்தனர். அதன்படி கேரளாவை சேர்ந்த என்ஜினியர் ஒருவரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். இதனை அடுத்து கடந்த புதன்கிழமை அன்று திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிலைமையில்தான் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்த அபிராமி திடீரென மாயமானார். அவரை பெற்றோர் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுகுறித்து அபிராமியின் தந்தை சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் மாயமான அபிராமியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் நேற்று முன்தினம் இரவு அபிராமி தன்னுடைய காதலன் ஜெகதீசனுடன் சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். அவர்கள் போலீசாரிடம் தாங்கள் தீவிரமாக காதலித்து வருவதாகவும் தங்களை சேர்த்து வைக்குமாறும் கெஞ்சினார்கள். இதுகுறித்து போலீசார் 2 பேருடைய பெற்றோருக்கும் தகவல் கொடுத்தனர். அபிராமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து மகளை தங்களுடன் வருமாறு கெஞ்சி அழைத்தனர். ஆனால் அபிராமி காதலனுடன் செல்வதில் உறுதியாக இருந்துவிட்டார். பெற்றோர் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடத்திய பாச போராட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து போலீசார் காதல் ஜோடியிடம் எழுதி வாங்கிவிட்டு அபிராமியை காதலனுடன் சேர்த்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பையனை நம்பி இந்த பொண்ணு போகுதே, அந்த பையன் நல்லவனா என்னன்னு தெரியல. நல்லவனாக இருந்தால் இந்த பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சுது, இல்லைனா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.